ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு சம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லெசனில் இருக்கிற ஒரு சம். இதில் ஏன் வந்து இந்த சம்மை ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க, நான் ஸ்பெசிஃபிக்காக போஸ்ட் பண்ணுறேன்னா, இதில் வந்து சில எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம நார்மலான கேரி ஃபார்வர்டில் படிச்சிருக்க மாட்டோம். சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன, அதை நான் சொல்லிட்டு இந்த சம்க்குள்ளே போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துல லாஸும் அதே வருஷத்துல டிஸ்கண்டினியூஷன் பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மூடியிருக்காங்க. அது ரெண்டும் சேம் இயர்ல நடந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரி ஃபார்வர்டுங்கிறது நமக்கு வந்து நார்மலா வந்து எய்தர் 4 இயர்ஸாவோ இல்லை 8 இயர்ஸாவோ தான் இருக்கும், இல்லைன்னா அன்லிமிட் இயர்ஸா இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம்பிள்ல 2004-05 லாஸ கொண்டு வந்து 2021-22 அசஸ்மெண்ட் இயர் கூட போய் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. பட் ஒரு எக்ஸப்ஷன், ஒரே ஒரு எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன்னா, சப்போஸ் லாஸ் நம்ம வந்து ப்ராட் ஃபார்வர்ட் பண்ண லாஸும் நம்மளோட பிசினஸ் டிஸ்கண்டினியூ ஆன இயரும் சேம் இயரா இருந்துச்சுன்னா, ஈவன் தோ வந்து கேரி ஃபார்வர்ட் வந்து 8 இயர்ஸா இருக்கட்டும், 4 இயர்ஸா இருக்கட்டும், எவ்வளவு இயரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து மோர் தென் 8 இயர் மோர் தென் 4 இயருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். எப்போ லாஸ் கேரி ஃபார்வர்டும் டிஸ்கண்டினியூஷனோட இயரும் ஒன்றா இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஈவன் தோ மோர் தென் 8 இயர்ஸ் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் படிச்சிருப்பீங்க, நோ ரிட்டர்ன் ஃபைல்டு. சில கேசஸ்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அந்த வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டுட்டோம்னா அந்த லாஸை வந்து நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இந்த கேசஸ்க்கு நமக்கு வந்து இந்த சம்ல வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ரெடிமேட் கார்மெண்ட் இன்கம் 1 லேக், ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் 2 லேக் 50. எந்த வருஷத்தோட ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ்? 2015-16. ரீட்டெயில் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ்க்கு 80,000, 1,70,000. ப்ராட் ஃபார்வர்ட் வந்து 2001-02 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது போக அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் ஒன்று இருக்கு, 50,000, 2016-17 வந்துருக்கு. ஹோல்சேல் ஆஃப் சாஃப்ட் ஐஸ் வித்திருக்கோம், இன்கம் கிடையாது, ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் ஒரு 80,000 இருக்கு. அப்புறம் ஹோல்சேல் ஃப்ரூட்ஸ் வந்து 30,000, ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் ஒரு 70,000 இருக்கு. அப்புறம் ஆப்டிக்கல் பிஸ்னஸ் 30,000, அப்புறம் ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் ஒரு 70,000 இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஒரு 90,000, இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஃப்ரம் டிவிடன் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி ஒரு 15,000 இருக்கு. மெடிசன்ஸ் ஒரு 40,000 இருக்கு. அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்து 40,000 லாஸ் இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டுருக்காங்க. இதுல எந்தெந்த கேஸ் நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோட ஃபார்மேட் அண்ட் என்னோட மெத்தட் வந்து நான் எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி 5 காலமா வந்து பிரிச்சிருக்கிறது. உங்களால வந்து ஒரு காலம், ஒரு டேப்ல காலம்ல ஃபுல் சமுக்கான ஆன்சரை வந்து நம்மளால வந்து சால்வ் பண்ணிட முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி 5 பிரிச்சுவேன். இந்த 5 ஃபர்ஸ்ட் 2 காலத்தை வந்து நான் இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அடுத்த காலத்தை வந்து இன்டர் ஹெட்டுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் கடைசி காலம் தான் வந்து ஒரிஜினல் அமௌண்ட். ஒரிஜினலாக நம்ம ஆன்சரை எடுத்து எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான அமௌண்ட் வந்து கடைசி காலம். இதுக்கப்புறம் இருக்கிற காலம் வந்து கேரி ஃபார்வர்ட் இருந்துச்சுன்னா கேரி ஃபார்வர்டில் போஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து என்னோட மெத்தடு. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, பட் வந்து இந்த மெத்தட் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிச்சு, அதனால நான் வந்து உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லித்தரேன். ஒவ்வொன்றா வந்து இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெடிமேட் கார்மெண்ட்ஸோட இன்கம் 1 லேக். ஸோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸுங்கிறது வந்து பிஜிபிபி இன்கம், அதில் 1 லேக் வந்து போட்டாச்சு. அதோட லாஸ் இருக்கு 2,30,000. 2015-16 2021-22 பாருங்க, 15-16, 16-17, 17-18, 18-19, 19-20, 20-21, 21-22, 7 இயர்ஸ் வருது. வித்தின் 7 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கு, சாரி வித்தின் 8 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கு. ஏன்னா பிஜிபிபி இன்கம் வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து அது ஜஸ்ட் 7 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால வந்து அதை செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ 1 லேக் கூட 2,30,000 செட் ஆஃப் பண்ணோம்னா 1,30,000 லாஸ், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செகண்ட் காலம்ல எழுதியாச்சு. அடுத்து இன்கம் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் வந்து 80,000 இருக்கு, எழுதியாச்சு. இன்கம் லாஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் ஒரு 1,70,000 இருக்கு, அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்ப்போம். 2001-02 இருக்கு, நமக்கான அசஸ்மெண்ட் இயர் வந்து 2021-22. ஸோ 20 வருஷம் இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியாது, 8 இயர்ஸ்க்கு மேல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த வருஷத்துல வந்து இது 8 இயர்ஸ்க்கு மேல போயிடுச்சு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணாம அப்படியே விட்டாச்சு. அதனாலதான் நான் இன்டூ மார்க் போட்டிருக்கேன், வெளிக்காம எடுத்து எழுதல. ஏன் எடுத்து எழுதல, ஏன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. அப்புறம் ஹோல்சேல் ஆஃப் சாஃப்ட் ஐஸ் இன்கம் கிடையாது, ஹோல்சேல் ஆஃப் சாஃப்ட் ஐஸ்க்கு இன்கம் கிடையாது. ஸோ 0. அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 80,000 இருக்கு. 1920 அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இயர் தான், அதனால வந்து இந்த லாஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்காச்சு, அவுட்டர் காலம்ல போட்டாச்சு.
ஹோல்சேல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் 30,000 அப்புறம் வந்து 70,000 2004-05ங்கிறது மோர் தேன் 8 இயர்ஸ். இங்கே தான் நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன், நம்மளோட லாஸுக்கு வர இயரும் டிஸ்கண்டினியூ ஆன இயரும் ஒரே இயரா இருக்கு. அப்படி லாஸ் ஆன இயரும் டிஸ்கண்டினியூ ஆன இயரும் ஒரே இயரா இருந்துச்சுன்னா, ஈவன் தோ கேரி ஃபார்வர்ட்ல சொல்லப்படுற இயர்ஸ்க்கு மேல இருக்கு, 8 இயர்ஸ்ங்கிறது கேரி ஃபார்வர்ட்ல சொல்லப்படுற இயர்ஸ், அதுக்கு மேல இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, இந்த பிராட் ஃபார்வர்ட் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 2004-05 என்ன ஆயிடுச்சு, பிசினஸ் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற இன்கமே 30,000 தான், 30,000 கொண்டு போய் எப்படி 70,000 மைனஸ் பண்றது? ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் கேரி ஃபார்வர்ட் டிஸ்கண்டியே கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் எங்க கொண்டு போய் அட்ஜஸ்ட் பண்றது, நம்மகிட்ட இன்கம் பிசினஸே இல்லையே. அதனால 70,000 தூக்கி நம்ம வந்து மைனஸ்ல போடக்கூடாது, 30,000 தான் போடணும். ஏன்னா 30,000 தான் நம்மளோட இன்கம், அந்த மொத்த இன்கத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நில் ஆக்கியாச்சு. அடுத்து ஆப்டிக்கல் பிசினஸ்க்கு 30,000 வந்து இன்கம், 70,000 வந்து லாஸ், ரெண்டையும் மைனஸ் பண்ணா 40,000 நமக்கு லாஸ் வரும். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? 2003-04 வந்து மோர் தென் 8 இயர்ஸ் இருக்கு, அதனால இந்த 2003-04 வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ 30,000 இன்கம் மட்டும் நம்ம டைரக்டா அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் 90,000 லாஸ் இல்லை, அப்படியே 90,000 தூக்கி போட்டாச்சு. அப்புறம் வந்து மெடிசின்ஸ் 40,000, சாரி டிவிடன் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனிங்கிறது வந்து பிஜிபிபி கிடையாது, நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்க்கு கீழே வந்து நம்ம டிவிடெண்ட் இன்கம் 15,000 டைரக்டா இங்கே போட்டோம். ஏன் இங்கே போட்டோம்னா, இன்ட்ரா ஹெட் கிடையாது, அதர் வேற எந்த ஒரு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸும் கிடையாது, அதனால டைரக்டா இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொண்டு வர்றதுக்காக 15,000 நம்ம தேர்ட் காலம்ல நான் டைரக்டா போட்டுட்டேன். அப்புறம் மெடிசின்ஸ் 40,000 இன்கம் மட்டும் இருக்கு, ஸோ அந்த மெடிசின்ஸ் 40,000 அப்படியே நம்ம டைரக்டா போட்டாச்சு. அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்கூல் யூனிஃபார்ம் 40,000 லாஸ் அட்ஜஸ்ட் பண்ண எடுத்துக்கலாமான்னு கேட்டா, நார்மலா எடுத்துக்கலாம், ஆனா என்ன கொடுத்துட்டாங்க, நோ ரிட்டர்ன் ஃபைல்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. நீங்க எந்தெந்த லாஸ் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்து நம்ம படிச்சிருந்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், பிசினஸ் இன்கம் பிசினஸ் லாஸ் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம நம்மளால என்ன பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல நமக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த 40,000 நமக்கு வந்து கிடையாது, ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ல ஒரு 130,000 லாஸ், காஸ்மெட்டிக்ஸ்ல ஒரு 80,000 ப்ராஃபிட், ஆப்டிக்கல்ல ஒரு 30,000 ப்ராஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 90,000 ப்ராஃபிட், மெடிசின்ஸ்ல ஒரு 40,000 ப்ராஃபிட், அப்புறம் ஹோல்சேல் ஆஃப் சாஃப்ட் ஐஸ்ல ஒரு 80,000 லாஸ். இது எல்லாத்தையும் நீங்க வந்து மைனஸ் பிளஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாமே பிசினஸ் இன்கம் பிசினஸ் லாஸ். பிசினஸ் இன்கம் கேன் பி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் பிசினஸ் லாஸ் தான் நமக்கான ரூல். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா 30,000 ப்ராஃபிட் கிடைக்கும், அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல ஒரு 15,000 ப்ராஃபிட் இருக்கு, இரண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் இன்கம் கிடைச்சிடும் 45,000. அல்டிமேட்டா நம்ம கிட்ட என்ன ஒண்ணு இருக்கு, 50,000 அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷன் இருக்கு. அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷன் வந்து அன்லிமிட்டெட் இயர்ஸுக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், எத்தனை வருஷம் வேணும்னாலும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதனால அந்த 50,000 வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இன்கமே 45,000 தானே, அப்புறம் எப்படி 50,000 அட்ஜஸ்ட் பண்றது? அதனால கிராஸ் டோட்டல் இன்கம் ஒரு 45,000, அதுல இருந்து நமக்கான அன்அப்சர்வ்டு டெப்ரிசியேஷனை கழிச்சிங்கன்னா ஜீரோ இன்கம். இதுதான் வந்து செட் ஆஃப்ல வந்து முக்கியமான ஒரு சம். இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஒரே வருஷத்துல லாஸும் டிஸ்கண்டினியூவேஷனும் நடந்துச்சுன்னா மோர் தேன் செட் இயர்ஸ், செட் இயர்ஸ்ங்கிறது கேரி ஃபார்வர்டுக்கான ரூல்ஸ்ல என்ன இருக்கோ அதுக்கு மேல இருந்தாலும் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து எந்தெந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், எந்தெந்த டைப் ஆஃப் லாஸுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைனாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எது நோ ரிட்டர்ன் ஃபைல்டு ரிட்டர்ன் ஃபைல்டுன்னு சொல்லி ஒரு டேப்லெட் வளர்ந்துருக்கு, அது வேணும்னா நான் உங்களுக்கு தரேன். இல்லைன்னா நமக்கு புக்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க எது இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், எது இதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சம்மை வந்து நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்லை இந்த மெத்தடில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.